அனைவருக்கும் வணக்கம். மூவி போஸ்ட்மார்ட்டம் சேனல் சண்டம் சுந்தரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்க்ரீன் ப்ளே பேசிஸ். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயோட பேசிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்க்ரீன் ப்ளே சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ். ஸோ வந்து உங்ககிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயாக நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா வந்து உங்கள் சில ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸ் வந்து நமக்கு நல்லா கைட் பண்ணும். ஸோ இது வந்து ஹவு டு கைண்ட் ஆஃப் புக்ஸ், அதாவது எப்படி பண்ணுறது அப்படின்றது மாதிரி. இது வந்து உங்ககிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதை வந்து நீங்கள் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் கொண்டு வர்றது. இப்போ ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸில் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே பை சிட்ஃபீல்ட். ஸோ இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட் பேசிக்ஸாக இருக்கும் உங்களுக்கு, எப்படி வந்து த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து ஆனால் புக்கு கொஞ்சம் பழைய புக்கு தான், ஆனால் அதனால வந்து அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஹாலிவுட் படத்தோட எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஸோ பட் வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக் வந்து ஒரு நல்ல பேசிக்ஸாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே சிட்ஃபீல்டோட ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் ஒர்க் புக் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் புக் படித்ததில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க் புக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து படத்தோட எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தவிர வந்து நீங்களே அந்த ஒர்க் புக்கில் நீங்களே வந்து ஒரு கதையை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் இந்த புக் நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி சப்ஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் அண்ட் ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ரைட்டிங் பட் ராபர்ட் மெக்னே. இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோரியோட பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்டார்ட் ஆகி அந்த என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அந்த ஸ்டோரியில், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்கு என்னென்ன ப்ரின்சிபல்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப பேசிக் லெவல்ஸில் வந்து டாப் லெவல் வரைக்கும் நல்லா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த புக் கொஞ்சம் லென்த்தியாக போகும், பட் வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து புக்கு படித்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ஃபோர்த் புக் பார்த்திங்க அப்படின்னா சேவ் த கேட் பை பிளேக் சென்டர். நீங்கள் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் புக் நீங்கள் படிச்சிட்டிங்க சிட்ஃபீல்டோட ஸ்க்ரீன் ப்ளே படிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் புக் வந்து இந்த ஃபோர்த் புக் இந்த புக்கு படிச்சிங்க உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளேட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த புக்கில் வந்து பீட் ஷீட் அப்படின்னு சொல்லி என்னென்ன பீட்ஸ் வந்து எப்படி எப்படி வைக்கணும், எந்த பீட்ஸ்க்கு அப்புறம் எந்த பீட் வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னோட இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு படிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் புக் வந்து அனாட்டமி ஆஃப் ஸ்டோரி பை ஜான் டர்பே. ஒரு கதையோட ஹீரோவோட ஜேர்னி, அதுக்கப்புறம் வந்து அந்த கதையோடைய கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு 5 புக்கும் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் புக் அண்ட் ஃபோர்த் புக் இந்த 2 புக்கு கண்டிப்பாக படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸ் வந்து தமிழில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ் எக்கச்சக்க புக்ஸ் இருக்குங்க. நான் படித்தது வந்து ஃபஸ்ட்டு தமிழில் படித்தது வந்து நம்ம சுஜாதா சார் எழுதுன திரைக்கதை எழுதுவது எப்படி. ஸோ இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட சிட்ஃபீல்டோட ஃபஸ்ட் புக் மாதிரி இருக்கும், பட் வந்து இது வந்து லேட்டஸ்ட்டான படம் தான், அந்த காலத்தில் லேட்டஸ்ட்டான படம் 1990s வந்து இப்போ ரோஜா படம் அந்த மாதிரி நிறைய படத்தோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்திங்கன்னா திரைக்கதை பயிற்சி புத்தகம். இதுவும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இந்த சிட்ஃபீல்டில் 2வது புக் பார்த்தோம் பார்த்திங்களா எக்ஸசைஸ் புக், அதே மாதிரி தான் இதுவும். இதே மாதிரி இது வந்து ஒரு கதையை நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா இந்த இது என்னென்னலாம் எழுதணும், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எக்ஸசைஸ் புக் மாதிரி இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த 3வது புக் பார்த்திங்க அப்படின்னா திரைக்கதை எழுதலாம் வாங்க பை கருந்தில் ராஜேஷ். ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கம்பேர்ட் டு ஃபஸ்ட்டு 2 புக்ஸ். ஏன் அப்படின்னா இந்த புக் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம சிட்ஃபீல்டோட புக் வந்து தழுவி இருக்கும். ஸோ சப்போஸ் நல்லா இங்கிலீஷில் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த திரைக்கதை எழுதலாம் வாங்க பை கருந்தில் ராஜேஷ் இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கடைசி புக் பார்த்திங்க அப்படின்னா 101 திரைக்கதை எழுதும் கலை பை ஜிஷா. இந்த புக் வந்து ஒரு கிளியர் கட் வியூ கொடுக்குங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த புக்ஸ் வந்து டிப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 புக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த புக் படித்தா வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் தேவைப்படும் நுணுக்கங்கள்லாம் வந்து நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது வரைக்கும் இப்போ புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி எழுதுறது அப்படின்ற கோணத்துலேயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி வந்து நம்ம வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடின படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேஸே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ப்ளேஸ்லாம் நீங்கள் வாங்கி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே இந்த கதையை வந்து எடுத்து எப்படி எழுதியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளேயாக, எப்படி ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் அந்த படத்தை, ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் அவுட்புட்டுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து ஒவ்வொரு படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸ் அவைலபிள் புக்ஸ் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நிறைய புக் ஷாப்ஸில் இப்போ கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க புக்ஸ் வந்து வெப் கூகுள் பண்ணாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்கச்சக்க புக் வந்து PDF-ஆகவே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாமே நல்லா ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸ் பற்றி பார்த்தோம், இப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே சாஃப்ட்வேர் டூல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் வந்து ஒரு வேர்ட் வேர்ட்லேயோ இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயோ ரிலாக்ஸ் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆனால்
நீங்கள் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வந்துலாம் ஆன்லைன் டூல்ஸில் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே ஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து மெயினாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து செல்டெக்ஸ் ஃபைனல் ட்ராஃப்ட், இந்த ரெண்டு தான் வந்து டாப் மோஸ்டில் இருக்கிறது. ஸோ நான் இதுலேருந்து கிட்டத்தட்ட எல்லாமே இது நான் யூஸ் பண்ணிக்கேன், செல்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கேன், ஃபைனல் ட்ராஃப்ட், ட்ரமாட்டிக் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்தது. ரைட்டர் டுயட்டும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இது மாதிரி தான், பட் நான் வந்து செல்டெக்ஸும் நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம எப்படி இந்த நான் யூஸ் பண்ண அப்படின்றது வந்து இந்த வீடியோட எண்டில் நான் காமிக்கிறேன். அப்புறம் வந்து மூவி மேஜிக், ஃபேடின், ஹைலேண்ட், ஸ்கிரிவர், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபார்மட்டர். இது வந்து ஒரு குரோமோட எக்ஸ்டென்ஷன், பட் அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே சாஃப்ட்வேர் பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த செல்டெக்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து கூகுள் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் இங்கே இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் வந்து இந்த இது நீங்கள் எழுத முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரைட்டிங், ஸ்டோரி போர்டிங், இண்டெக்ஸ் கார்ட்ஸு, ஸோ இது இது எப்படி பிரேக் டவுன் பண்ணுறது, பட்ஜெட்டிங். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த முந்தின வீட்டில் பார்த்தோம்னா அந்த எப்படி காஸ்டிங்ஸு, எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்கள் ஸ்கிரிப்ட்லேருந்து இந்த டேட்டாஸ்லாம் ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ட்ராஃப்ட் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து காமனாகவே இருக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட் டூல்ஸில். இப்போ செல்டெக்ஸ் மாதிரி தான் ஃபைனல் ட்ராஃப்ட்லேயும் இருக்கும். ஸோ இதுலேருந்து இதில் வந்து அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு மூவிஸ் வந்து இதெல்லாமே இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஃபைனல் ட்ராஃப்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோரம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, ஃபோரம்ஸு, பிளாக்ஸு, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோரம்ஸில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இமீடியட்டாக ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரி இவங்க வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீவர் கிடையாதுங்க, இது வந்து 60 days இருக்கும். அப்புறம் ட்ரமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக வந்தது. இந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். இதில் வந்து அடிஷ்னல் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வந்து இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து டாப் லெவலில் வந்து இதில் வந்து சொல்லலாம். அதுக்கேற்றப்பில் வந்து அது வந்து கொஞ்சம் நம்ம எழுதுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக பண்ணும். ஆனால் இதில் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு தான் ஃப்ரீவர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட்டர் டுயட். இந்த ரைட்டர் டுயட் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டிங் டூல் மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்காது, நீங்கள் வந்து ஆன்லைனில் எழுதிக்கலாம். இதோட முக்கியமான விஷயம் நான் எதனால் இந்த ரைட்டர் டுயட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து மூவி மேஜிக்கு. மூவி மேஜிக் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸும் வந்து ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது, இது வந்து கொஞ்சம் மிடில் வந்தது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம கமல் சார் வந்து தேவர் மகன் படத்தை வந்து இந்த மூவி மேஜிக் ஸ்க்ரீன் ரைட்டர் சாஃப்ட்வேரில் தான் எழுதியிருக்காரு, அதுவும் 7 எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேடின். ஃபேடின் வந்து கொஞ்சம் நல்ல இதுதான். இது வந்து நான் 3rd பிளேஸில் வைப்பேன். ஃபஸ்ட் வந்து செல்டெக்ஸ், அப்புறம் வந்து ஃபைனல் ட்ராஃப்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேடின். ஸோ இதுலேருந்து நம்ம மற்ற எல்லா ஸ்க்ரீன் ரைட்டர் டூல்ஸில் கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹைலேண்ட். இது வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்தது. ஸோ இந்த இதுவும் வந்து ஒரு நார்மல் டிப்பிக்கலாக பேசிக்காக ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீன் பிளே டூல்ஸில் வந்து நல்லா இருக்குமோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து எல்லாமே டைப் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் லைக் கேரக்டர் ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்டோரி போர்டிங், அந்த மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளஸ்டாக இருக்காது. அப்போ வந்து ஸ்க்ரீன்வர். ஸ்க்ரீன்வரும் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்தது. ஸோ இந்த இது இந்த டூல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளஸ்டாக இருக்காது. ஆனால் வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதுறதுக்கு வந்து இது வந்து போதுமான அளவாக இருக்கும். இதுலேயும் வந்து ஒரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ரிசர்ச் பண்ணுறது கூட ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து சைட் பை சைடு வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டர் கூகுள் க்ரோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன். சப்போஸ் நீங்கள் க்ரோம் வச்சுருக்கீங்க, வேறு எதுவுமே தேவையில்ல, எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்களே வந்து டைப் பண்ண ஃபார்மேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து அந்தளவுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செல்டெக்ஸ் அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வந்து இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். செல்டெக்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃப்ரீ வெர்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 3 வரைக்கும் அலோட். ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே போயிருங்க. போயிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். எடுத்தோடனே நீங்கள் வந்து மேலே சீன் ஹெட்டிங் அப்படின்னு ஒரு சின்ன இது ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த சீன் ஹெட்டிங்குள்ளே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மாற்றி மாற்றி டைப் பண்ணுறதுக்காண்டி கூகுள் கீபோர்டு இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சீன் ஹெட்டிங்கை முடிச்சிட்டோம். இப்போ சீன் ஹெட்டிங் முடித்தோடனே ஒரு என்டர் தட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அது என்ன ஆக்ஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு என்டர் தட்டிங் அப்படின்னா வந்து கேரக்டர்ஸ் போகும்,
அப்புறம் வந்து கீழே இன்னொரு என்டர் தண்ணிங்க அப்படின்னா வந்து பேரன்திசிஸில் வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர்ஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே டூலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொண்டு போடுமோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எழுதுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அலைன்மெண்ட் இதுமாதிரி நம்ம பண்ணணும் அவசியமே இருக்குதுங்க. சரி ஓகே, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் நீங்கள் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ஆர் டவுன்லோட் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் வந்து PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன டெமோ மாதிரி எப்படி செல்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கிறது அப்படின்றது. ஸ்க்ரீன் ப்ளே பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதோட இந்த கருத்துக்கு மாற்ற கருத்து இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன உங்களோட தாட்ஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மற்றவங்க ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.